வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஐந்தாவது பாடம் ஆயத்தொலை படிவியல் எடுத்துக்காட்டு ஐந்தில் நான்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பி ஆஃப் மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் நான்கு க்யூ கியூஆப் பிகமா சி மற்றும் ஆர் ஆஃப் ஐந்து ஐந்துக்கம்மா மைனஸ் ஒன்று என்பன ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் என்க மேலும் ரெண்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நான்கு ஏனில் பி மற்றும் சியின் மதிப்பு காண்க என்ன கொடுத்துருக்காங்க பிக்யூஆர்ன்னு மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று புள்ளிகளையும் ஒரே நேர்கோட்டில் அமையன்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்தது ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி மற்றும் சியின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இந்த பிக்யூஆர்ஸ்ன்ற மூன்று புள்ளிகளும் நேர்கோட்டில் அமையுது நேர்கோட்டில் அமைகிறதுனால முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு என்னவாகத்தான் இருக்கும் ஜீரோவாகத்தான் இருக்கும் இருக்கும் மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைகிறதுனா முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு என்னவாக இருக்கும் ஜீரோவாகத்தான் இருக்கும் இப்போது இந்த முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு நம்ம கண்டுபிடிச்சி அதை ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் நமக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும் அந்த சமன்பாட்டில் என்னென்ன மாறிகள் இருக்குன்னா இதே மாதிரி பிஎம் சிஎம் தான் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்ச சமன்பாட்டையும் இந்த கொடுத்துருக்க சமன்பாட்டையும் தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் பி மற்றும் சிஇன் மதிப்புகள் கிடச்சிரும் சரியா இப்போ பாருங்கள் முக்கோணத்தின் பரப்பு ஜீரோக்கு சமப்படுத்த போகிறோம் ஏன் ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் அப்படின்னா பிக்யூஆர்ன்ற புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் இப்போ பாருங்கள் முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒன் இரண்டாவது புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ மூன்றாவது புள்ளி எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எடுத்துட்டோமா முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு ஜீரோ அப்போ ஃபார்மில் இருக்குது இல்லையா அதோட பரப்பை எதுக்கு தான் சமப்படுத்தணும் ஜீரோவுக்கு தான் சமப்படுத்தணும் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் X2, Y2, X3, Y3, எக்ஸ் X1, Y1 த்ரீ கடைசியில் எக்ஸ் ஒன் இன் ஒன் என்னது முக்கோணம் பரப்பு இதை நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் சரியா இப்போ பாருங்க, இந்த 1, பை ரெண்டு எந்த மாற்றமும் இல்லை எக்ஸ் ஒன் x1 ஒன் எக்ஸ் மதிப்பு X1 ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் நாலு எடுத்து அதுக்கடுத்து பாருங்கள் எக்ஸ் டூ ஒய் டூவோட மதிப்பு பிகமாக சி எக்ஸ் டூவோட மதிப்பு பி அதுக்கடுத்து ஒய் டூவோட மதிப்பு சி அதுக்கடுத்து எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் த்ரீயோட மதிப்பு ஐந்து ஒய் த்ரீயோட மதிப்பு மைனஸ் ஒன்று திரும்பவும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் மதிப்பு என்ன எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் நான்கு ஈக்குவல் ஜீரோ ஈக்குவல் டு ஸீரோ பாருங்கள் அம்புக்குறி முக்கியம் முதலில் கீழ் நோக்கிய அம்புக்குறி அதற்கடுத்து மேல் நோக்கிய அம்புக்குறி சரியா இப்போ பாருங்க இதை நம்ம முதல்ல கீழ் நோக்கி பெருக்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒன்று போய் ரெண்டு வலதுபம் கொண்டு போனால் என்ன ஆகும் தலைகீழாக மாறிடும் அந்த ஒன்று போய் ரெண்டு வலதுபம் கொண்டு போயிடுவோம் இப்போ முதல்ல நம்ம கீழ் நோக்கி பெருக்க போகிறோம் மைனஸ் ஒன்றையும் சியையும் பெருக்கினா என்ன வரும் மைனஸ் சி அதே மாதிரி பிஏவும் மைனஸ் ஒன்னையும் பெருக்க என்ன வரும் மைனஸ் பி இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்கா மைனஸு ஐநாங் இருபது எதை பெருக்கிட்டோம் கீழ் நோக்கி பெருக்கிட்டோம் அதுக்கடுத்து மேல் நோக்கி பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் கழிக்கணும் அதெல்லாம் மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் மைனஸ் நாலு இன்ட்டு பி மைனஸ் நாலையும் பியும் பெருக்க என்ன வரும் மைனஸ் நாலு பி அதுக்கடுத்து பாருங்கள் சி எவும் அஞ்சையும் பெருக்க என்ன வரும் அஞ்சு சி என்ன அஞ்சு சி ப்ளஸ் ஐந்து சி இதை பாருங்கள் மைனஸே மைனஸையும் பெருங்கினா ப்ளஸ்ஸு ஒரு ஒன்றா ஒன்று என்ன ஒன்று ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஒன்று பை ரெண்டு இந்த பக்கம் வந்தால் தலைகளை மாறும் ரெண்டு பை ஒன்றுன்னு மாறிடும் சரியா அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இங்கே மைனஸ் சி மைனஸ் பி மைனஸ் இருபது எந்த மாற்றமும் இல்லை இந்த மைனஸை உள்ளே பெருக்க போகிறோம் பெருக்கலாமா மைனஸே மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு நாலு பி மைனஸையும் ப்ளஸ் என் பெருக்குனா மைனஸு ஐந்து சி

மைனஸ் ஆறு சி அதுக்கடுத்தது மாறியில் இருப்ப பாருங்கள் மைனஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று ஒரே குறி அப்போ கூட்டணும் இருபதே ஒன்றையும் கூட்டினா இருபத்தொன்று என்ன இருபத்தொன்று ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனா மைனஸ் இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் மூணு ஆறு இருபத்தொன்று இது எல்லாமே மூன்றின் மடங்கு தானே அப்போ மூணால் வகுத்துடலாமா மூணால் இருபுறமும் வகுக்க மூணால் இருபுறமும் வகுக்க அப்போ இங்கே மூணு பி பை மூணு இங்கே ஆறு சி பை மூணு மைனஸ் இருபத்தி ஒன்று பை மூணு ஈக்குவல் டு ஜீரோ பை மூணு மூணை கொண்டு வகுத்துட்டோமா இப்போ கேன்சல் கேன்சலாக பாருங்கள் இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆகி பி மட்டும் வரும் ஒரு மூணா மூணு இரு மூணா ஆறு மைனஸ் ரெண்டு சி அதுக்கடுத்தது மைனஸ் ஒரு மூணு மூணு ஏழு மூணா இருபத்தொன்று மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோவை மூணு கொண்டு வகுத்தோம்னா நமக்கு என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் பி மைனஸ் ரெண்டு சி ஈக்வல் டு மைனஸ் ஏழு வலதும் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஏழு இது நம்ம கண்டுபிடிச்ச சமன்பாடு அதுக்கடுத்தது தரப்பட்ட சமன்பாட்டை எடுத்து எழுதி இல்லாமா தரப்பட்ட சமன்பாடு தரப்பட்ட சமன்பாடுன்னு நம்ம கொஷின்ல ஒன்று கொடுத்துருக்காங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நான்கு ரெண்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நான்கு ரெண்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நான்கு இது வந்து ரெண்டாவது சமன்பாடு இந்த ரெண்டு சமன்பாட்டை நம்ம தீர்க்கணும் இந்த ஒன்றாவது சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட்டை தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் பி மற்றும் சியோட மதிப்புகள் கிடைச்சிரும் பாருங்கள் நம்ம வந்து சி எண்ணிக்க போகிறேன் நான் வந்து சி எண்ணிக்க போகிறேன் அப்போ இங்கே சியோட 2 ரெண்டு இங்கே சியோட கேளு என்ன வரணும் ரெண்டு வரணும் ஒன்றாவது சமன்பாட்டை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றாவது சவன்பாட்டில் என்ன இருக்குது பாருங்கள் பி மைனஸ் ரெண்டு சி ஈக்குவல் டு ஏழு ஒன்றாவது சமன்பாடு எந்த இல்லை ரெண்டாவது சவன்பாட்டை ரெண்டை கொண்டு பெருக்க போகிறோம் ஏன் ரெண்டை கொண்டு பெருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சி எண்ணிக்க போகிறோம் சியோட கேளு ரெண்டு வரணும் அதனால் நம்ம ரெண்டை கொண்டு பெருக்க போகிறோம் இப்போது எல்லாத்தையும் பெருக்கணும் இங்கே ரெண்டு பி இருக்குது ரெண்டை கொண்டு பெருக்க என்ன வரும் நாலு பின்னு மாறும் இங்கே ஒரு சி இருக்குது ரெண்ட கொண்டு பெருக்க என்ன வரும் ரெண்டு சின்னு மாறும் ஈக்குவல் டு இங்கே நாலு இருக்குது நம்ம எதை கொண்டு பெருக்கிறோம் ரெண்ட கொண்டு பெருக்கிறோம் அப்போ நாலு ரெண்டாக எட்டு இப்போ பாருங்கள் மைனஸ் ரெண்டு சி ப்ளஸ் ரெண்டு சி தானாகவே கேன்சல் ஆகிரும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு பி ப்ளஸ் நாலு பி கூட்டினா ஒன்று வரும் ஐந்து பி ஈக்குவல் டு ஏழையும் எட்டையும் கூட்டினோம்னா பதினைந்து அப்போ பி ஈக்குவல் டு பதினைந்து பை நைன் இங்கே வந்து வகுத்துலாம் மாறும் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்ச பதினஞ்சு அப்போ பியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன மூன்று பியோட மதிப்பு மூன்று அடுத்தது பாருங்கள் நம்ம ஓட மதிப்பு மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து ஓட மதிப்பு வேணும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஓட மதிப்பை கொண்டு போய் சமன்பாடு ரெண்டில் பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஓட மதிப்பு கிடச்சிரும் பாருங்க பி ஈக்குவல் டு மூணு என சமன்பாடு ரெண்டில் பிரதிட இதில் நம்ம பிரதிட போகிறோம் இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் அதுக்கடுத்து பாருங்கள் பி இந்த பிக்கு முதல்ல என்ன பண்ணணும் மூணு எழுதணும் சரியா மூணு ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன இருக்குது நான்கு இருக்குது ரெண்டாவது சவுன் இந்த பிக்கு பதிலாக மூணுன்னு மட்டும் நம்ம பிரதிக்கிட்ருக்கோம் சரியா பாருங்கள் இரு மூணாக ஆறு ப்ளஸ் சி ஈக்குவல் டு நான்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் நமக்கு சியோட மதிப்பு தான் வேணும் சி ஈக்குவல் டு இங்கே வலது பக்கத்தில் நாலு இருக்குது இது ப்ளஸ் ஆறு வலது பக்கம் கொண்டு வந்தோம்னா எப்படி மாறும் மைனஸ் ஆறாக மாறும் அப்போது சி ஈக்குவல் டு நாலு மைனஸ் ஆறு வேறு வேறு குறியிலேயே அப்போ கழிப்போம் ஆறுலேருந்து நாலு கழித்தா ரெண்டு பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு அப்போது சியோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன சியோட மதிப்பு மைனஸ் ரெண்டு பியோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்னு மூணுன்னு முடிவு எழுதி இல்லாமல் அத்தார் ஃபோர் பியோட மதிப்பு மூன்று மற்றும் சியோட மதிப்பு மைனஸ் இரண்டு சரியா அவங்க பி மற்றும் சியின் மதிப்புகளை கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி